ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளில் பல பேருக்கு நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குமோ, நம்ம வீடு இந்த திசையை நோக்கி இருக்கே அந்த திசையை நோக்கி இருக்கே நிறைய கவலைகளும் குழப்பங்களும் இருக்கும். அந்த எந்த குழப்பமும் வேண்டாம். நம்ம எந்த திசையை நோக்கி இருக்கிற வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீடு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போதே மகாலட்சுமியோட அருளை நம்மளால் நிச்சயமாக பெற முடியும். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வீடு சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் ஸ்ரீதேவி வாசம் செய்வாள். அதனால் வீட்டை நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் உள்ள மனுஷங்க, அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வம்பு வழக்குகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாலே வீட்டில் முதல்ல பாசிட்டிவ் வைப் நிலச்சிடும். வீட்டில் கல்லுப்பு குறையாமல் பார்த்துக்கணும். எப்பவுமே கல்லுப்பு கூம்பு வடிவில் நிறச்சி வைக்கணும். அது கல்லுப்பு தாந்திரீகம்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது மஞ்சள், மஞ்சளும் குறையாமல் இருக்கணும். எப்பயுமே வாங்கும் போது எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பேக்கெட் கூட நம்ம தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். மஞ்சளுக்கு தட்டுப்பாடு வீட்டில் வரவே கூடாது. வீட்டினுள் நுழையும் போது நிலை கண்ணாடியோ இல்லை கற்பக விநாயகர் படமோ வர்றவங்க பார்க்குற மாதிரி மாட்டி வைக்கணும். உள்பக்கமாக மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் கஜலட்சுமியாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. அந்த மாதிரி ஒரு படத்தை மாட்டி வைக்கணும். நம்ம வீட்டை பார்த்தா மாதிரி இருக்கணும் மகாலட்சுமி. அடுத்தது, நம்ம டெய்லி வந்து சுவாமி கேட்ட விளக்கில் பச்சை கற்பூரம் பொடிச்சு போடலாம். அந்த எண்ணெயில் நம்ம தாராளமாக பொடிச்சு போடலாம். கேஷ் பாக்ஸ் வைக்கிறவங்கள கேஷ் வைக்கிற இடத்துல பக்கத்தில் நம்ம கல்லுப்பை தாராளமாக வைக்கலாம். ஆனால் அந்த கல்லுப்பை அப்படியே விட்டுறக்கூடாது. ரொம்ப நாளைக்கு வீக்லி ஒன்ஸ் ஆகுது அந்த கல்லுப்பை வாஷ் பேஷனில் வாஷ் பண்ணிட்டு திரும்பியும் நிறச்சி வச்சிடணும். தர்மசாஸ்திரத்தில் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க, மகாலட்சுமி விருந்தினர்கள் கூடவே ஒருத்தர் வீட்டுக்கு போவாளாம். அந்த வீட்டில் அவங்க எப்படி விருந்தோம்பல் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிப்பாளாம். அதனால் நம்ம விருந்தோம்பல் சிறப்பாக பண்ணணும். யார் வீட்டுக்கு வந்தாலும் மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்களுக்கு ஏதாவது உணவு அளிக்கிறதோ, அவங்க வெளியில் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது சந்தோஷமாக போனாங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவா. அடுத்தது, குபேரருக்கு மிகவும் பிடித்தமான ஊறுகாய் நம்ம வீட்டில் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் ஊறுகாய் நம்ம வீட்டில் நிச்சயமாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மேற்கொள்ளும் போதே நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். நன்றி. சிவாய நமன்.